ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அழகான மார்கழி மாதத்தின் என்னுடைய 4வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோட எண்டிங்கில் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்கள்லேயே ரொம்ப சிறந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தில் வந்து கிருஷ்ண பகவானே வந்து பகவத்கீதையில் மாதங்களின் நான் மார்கழி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாள் மற்றும் லட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப வந்து உகந்த ஒரு மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து வேண்டினாலும் சரி, மனதில் வந்து நினைத்த காரியம் வந்து அப்படியே கைகூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. நார்மலாகவே நம்ம பெரியோர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, பொதுவாகவே வந்து மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுஞ்சு நீராடி பசும் சாணத்தால் இல்லைன்னா மஞ்சள் தண்ணீரால் வந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகள்லாம் வந்து செய்கிறதன் மூலமாக அதிக பலன்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதிகாலை நேரத்தில் 3 மணிக்கு மேலே நம்ம எந்திரிக்கிறது மூலமாக நார்மலாகவே நம்மளுக்கும் வந்து உடல் ரொம்ப பிரிஸ்காக வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இந்த நேரத்தில், அதுவும் மார்கழி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓஷன் படலம் வந்து ரொம்ப அருகில் இருக்கும். அதனால் வந்து ஆக்சிஜனுடைய காற்றை வந்து நம்ம அதிகமாக வந்து சுவாசிக்க முடியும். அதனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் எழுந்து கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கோவில்களில் விளக்கு பூஜையெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோடய சவுண்டெல்லாம் தான் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் கேட்குது. இந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் கோவில்களுக்கு சென்று அங்கே விளக்கு பூஜைகளில் வந்து கலந்துக்கிறனால ரொம்ப நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். இல்லை கோவில்களுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வீட்டிலேயே கூட நம்ம வந்து விளக்கு பூஜையை வந்து வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மார்கழி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா கோலங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போட்டிருக்க கோலம் பார்த்திங்கன்னா 4 பக்கம் வந்து தாமரை வர மாதிரி ஒரு சிம்பிளான ரங்கோலி கோலம் மாதிரி போட்டுட்டு கலர் கொடுக்க போகிறேன். கோலம்லாம் போட்டுட்டு நினைவாசலையும் கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் வந்து வாசலில் விளக்கேற்றினதுக்கப்புறமா பூஜையறையில் போய் 5 விளக்கு ஏற்றி, அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான விளக்குகள் வந்து ஏற்றி வைக்க போகிறேன். மித்த நாட்களில் நம்ம பிரம்ம முகூர்த்தம் பண்ணுறதுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது தேவர்கள் கண் விழிக்கும் நேரம். அதாவது அதிகாலை பொழுதாக சொல்லப்படுற இந்த காலம் பார்த்திங்கன்னா தேவர்கள் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவர்கள் வந்து கண் விழிக்கும் அந்த நேரத்தில் நாம் இறை வழிபாடில் ஈடுபட்டு நம்ம வந்து நம்ம விளக்கு பூஜை வந்து நடத்தியோ இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்றியோ வந்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக அதிக பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கோவில்களுக்கெல்லாம் சென்று நம்ம அந்த இறை வழிபாட்டில் வந்து கலந்துக்கிறதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நினைத்த காரியம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள், திருமணங்கள் இது மாதிரி எதுவுமே வந்து நடத்தவே மாட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு முடிஞ்சு புதிய ஆண்டுக்குள் வந்து நம்ம அழைத்து செல்கிற இந்த மாதம் பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். உயிர்ப்பு இல்லாத இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமணம், சுப நிகழ்ச்சிகள், விதை விதைப்பது, மற்ற பணிகள், புது பணிகள் இது மாதிரி எல்லாம் வந்து செய்கிறத மேக்ஸிமம் வந்து எல்லாமே தவிர்த்துருவாங்க. இது நம்மை மட்டும் இல்லை நம்மளுடைய ஆத்மாவையும் வந்து எழுப்பக்கூடிய ஒரு மாதம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பள்ளி, இலட்சி இது மாதிரியான பாடல்கள் பாராயணம் செய்வதன் மூலமாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் நல்லா ஈடுபட முடியும். சுபகாரியங்களில் பார்த்திங்கன்னா சீமந்தம் மட்டுமே வந்து இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுவாங்க. சீமந்தம் வளைகாப்பு மட்டும் வந்து இந்த மாதத்தில் வந்து நடத்துவாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களில் முன்னேற்பாடுகள் வந்து செய்யலாம். இப்போ திருமணம் என்றால் பத்திரிகை அடிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரியான முன் ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். அதே மாதிரி வீடு பால் காய்ச்சல் இது மாதிரி புது வீட்டுக்கு செல்வது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் வந்து செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீகத்திற்கே ஒதுக்கப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30 நாட்களில் 1 நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் வந்து ஈடுபாடு செய்யுங்கள். மறக்காமல் வந்து இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் நம்ம ஏற்ற ஒரு தீபம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்ததற்கான பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்வான பலனை வந்து கொடுக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நிறைய விரதங்கள் வந்து செய்கிறது நம்மளுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். திருமண தடை வந்து நீங்கி சீக்கிரம் வந்து திருமணம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி விரத முறைகள் வந்து கடைபிடிப்பாங்க. பெண்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும், நீங்கள் நினைச்ச காரியம் வந்து கைகூடும் அப்படின்னு வந்து சொன்னால் நான் என்ன விஷயங்கள் வந்து சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையே வந்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் வாசல் வந்து நீட்டாக வந்து தெளிச்சிட்டு கோலம் போட்டுருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மார்கழி மாதம்னாவே ஸ்பெஷல் வந்து கோலம் தான். கோலம் வந்து நல்லா நீட்டாக வந்து போட்டு விட்ருங்க.
பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி வச்சுருங்க. சில டைம் வந்து தவறலாம், லேட்டாக எந்திரிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, இல்லை ஒரு 6 o'clockஏ எந்திரிக்கிறீங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் நீட்டாக குளிச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் கூட வந்து நம்மளுடைய பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு துணை தீபமாக ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து எந்திரிச்சிட்டோம், நம்மளால் விளக்கு போட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதையும் வந்து நம்ம கோவிலுக்கு வந்து செல்றதை வழக்கமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரச மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கிற கோவில்களுக்கு சென்று வரனால நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி வழிபாட்டை நான் வந்து மார்கழி மாதம் முழுவதும் வந்து மேற்கொள்வதன் மூலமாக வீட்டில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். ரொம்ப நாள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்கிறதன் மூலமாக பாவை நோன்பு வந்து நம்ம நடத்துகிறோம், திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மார்கழி மாதத்தில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாதம், ஆன்மீகத்திற்கு உரியதான ஒரு மாதம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அழகான மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, ஹனுமர் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெண்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி இது மாதிரியான சில விழாக்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மார்கழி மாதத்தில் தினமும் வந்து கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விழாக்களுடைய விளக்கமும் நான் என்னோடய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் வந்து பார்த்தோன்னே வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த கோலம் போட்டு போடுறதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையாக நிதானமாக வந்து நம்ம போடுறோங்கிறது போடுற ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஒரு சிம்பிளான கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் மூலமாக வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பூஜை அறைக்கு தான் வந்து போகிறோம். ஆல்ரெடி வந்து முந்தின நாளே வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷனாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம விளக்கு மட்டும் ஏற்றினா போதும், 5 விளக்கு தீபம் வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து பூஜை அறையில் போய் வந்து வழிபடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அணையா தீபம் வந்து எப்போவுமே வந்து ரெகுலராக காலை மாலை வந்து ஏற்றி வச்சுருவேன். அஸ் யூஷுவல் பண்ணுற உருளி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் வந்து வாசலில் வந்து விளக்கேற்றிட்டு அங்கே காமிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை அறையிலையும் போய் நம்ம விளக்கேற்றி நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்த மந்திரத்தை வந்து சொல்லி நம்ம பூஜை செய்யலாம். ஓம் ஹிரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாயே கோவிந்தாயே ஸ்வாகா. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாயே கோவிந்தாயே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் பூஜை செய்யும் பொழுது 27 முறை வந்து சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம கிருஷ்ணனை வந்து பூஜிக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து நம்ம விரதம் முறைகள் மேற்கொண்டு நம்ம பூஜை செய்கிறப்ப இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த 5 விளக்கு ஏற்றுறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை வந்து வணங்கும் விதத்தில் தான் இந்த 5 தீபம் வந்து ஏற்றி வழிபடுறோம். இந்த விளக்கு வந்து ஏற்றும் பொழுது நம்ம எந்த வேண்டுதலுமே வைக்காமல் நம்ம நார்மலாக வந்து விளக்கு ஏற்றி 5 தீபம் வந்து ஏற்றி வழிபடும் பொழுது அது என்ன தேவைன்னு வந்து அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த கடவுளே நம் தேவையை அறிந்து பூர்த்தி செய்வார். அப்படிப்பட்ட உன்னதமான பூஜை தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை வாசல்லையும் காமிச்சிட்டு பூஜை அறையிலையும் காமிச்சு என்னுடைய அழகான இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பான பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் பூர்த்தி பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அஷ்டமி வந்து ஸ்டார்ட் ஆகிறனால நான் அருகில் இருக்க கோவிலுக்கு சென்று மிளகு தீபம் வந்து பைரவருக்கு ஏற்றி அரளிப்பூ வந்து சாற்றி நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க கடன் பிரச்சனை எல்லாம் வந்து சிறிது சிறிதாக வந்து குறைந்து கடனே இல்லாத ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு அமையும். கோவிலுக்கெல்லாம் போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுதே நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் இந்த டேயை வந்து சூப்பராகவும் ஹாப்பியாகவும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.